தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் ஓவர்வியூ பார்க்க போகிறது ஜென்ஃபோன் மேக்ஸ். 2015 கடைசியில் வந்த இந்த மாடலோட செகண்ட் வெர்ஷன் தான் இந்த மாடல். இந்தியாவில் அதிகமாக சேலான ஒரு மாடல் அப்படின்னு சொன்னான்னா இந்த ஜென்ஃபோன் மேக்ஸை பற்றி சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இதோட பேட்டரி லைஃப். வேறு எந்த மொபைல்லையும் கொடுக்காத அளவுக்கு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொபைல் அன்பாக்ஸ் பற்றி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ஃபோன் மேக்ஸ் மொபைல் இருக்குது. உள்ளே இந்த பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு, யூசர் கைடு இருக்குது. உங்களுக்கு ஓடிஜி கேபிள் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் ஓடிஜி டிவைசஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த கேபிள் மூலிமா நீங்கள் உங்கள் அடுத்த ஸ்மார்ட் ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். டேட்டா கேபிள், மைக்ரோ யூஎஸ்பி டு யூஎஸ்பி கேபிள் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல குவாலிட்டி வால்டாக் அடாப்டர் கொடுக்குறாங்க. இந்த வால்டாக் அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சார்ஜிங் பாயிண்ட் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. இந்த மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துலேருந்து 4.5 மணி நேரம் தேவைப்படும். இந்த மொபைலை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கவர்லேருந்து எடுத்த உடனே என்னோட முதல் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பேக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி ஏசு ஜென்ஃபோன் ஜூமில் இருந்த பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் ஒரு பேக் கேஸ் கொண்ட மாடலில் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் அது பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது, ஆனால் அது பிளாஸ்டிக்கில் தயார் பண்ணியிருக்காங்க. இதோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா 13 MP ரியர் ஃபேஸிங் கேமரா இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், டியூல் டோன் டியூல் எல்இடி ஃப்ளாஷ் கொடுக்குறாங்க. கீழே ஜென்ஃபோன் மற்றும் ஏசுஸ் லோகோ இருக்குது. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கீஸ் ப்ளஸ் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுக்குறாங்க. அது எல்லாமே வந்து ஒரு டெக்ஸ்டர்ட் ஃபினிஷிங்கில், மெட்டல் ஃபினிஷிங்கில் ரொம்பவே நல்லாயிருக்கு. மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ஜாக் உங்களோட ஹெட்செட் போட்டுக்கிறதுக்காக இருக்குது. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பட்டன்ஸும் கிடையாது. கீழ் பகுதியில் நம்மளுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், ப்ரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா 5 MP கேமரா, இயர்பீஸ் மற்றும் எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. 5.5 inch HD டிஸ்பிளே இருக்குது. கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் அதில் லைட் எரியாது. அதுக்கு கீழே ஏசுஸோட மெட்டல் பிராண்டிங். பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பெரிய பேட்டரி இருக்குது. 2 micro SIM கார்டு சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. அந்த 2 micro SD சப்போர்ட்டில் ரெண்டுமே 4G சப்போர்ட் கொடுக்கும். ஆனால் ரெண்டுமே நீங்கள் ஒரு டைமில் யூஸ் பண்ண முடியாது. இதோட ஸ்பெக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு 6.0 மார்ஷ்மெல்லோன்ற லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 615 ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2GB மற்றும் 3GB வேரியண்டில் இந்த மொபைல் கிடைக்கும். 13 MP பின்பகுதி கேமரா வித் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸோட இருக்குது. முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா 5 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்குது. 16GB மற்றும் 32GB ஸ்டோரேஜோட உங்களுக்கு அதிகபட்சமாக 64GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5.5 inch HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 9000 to 13000 வரை இந்த வித்தியாசத்தில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் பல விவரங்கள் கிடைக்கும். இந்த மொபைல் எனக்கு அவங்க அனுப்பி விடும் போது பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் பண்ணி தான் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. 12 நாள் கழிச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு 17% பேட்டரி வந்து அவைலபிள் இருந்தது. அது ரொம்பவே மிகப்பெரிய விஷயம். ஸ்டாண்ட்பையில் வந்து இந்த மொபைல் 12 நாள் வரைக்கும் எந்த ஒரு யூசேஜும் இல்லாமல் தாங்கியிருக்கு. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா மார்ஷ்மெல்லோ 6.0 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட இன்பில் ஸ்டோரேஜ் 32GB, இதில் 24GB வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது. ஒரு நல்ல விஷயம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 64GB எக்ஸ்டெண்டபிள் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் மற்றும் 32GB இன்பில் ஸ்டோரேஜுடைய மாடல். 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இதோட ரேம் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 50% வந்து ஃப்ரீ இருக்குது. 3GB ரேம் உடைய மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% இருந்தால் உங்களுக்கு 1.5 GB கிடைக்கும். இது 2GB ரேம்ன்றதுனால உங்களுக்கு 1GB கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட வித்தியாசங்கள். 2GB ரேம் இருந்தாலும் இந்த மொபைலோட ப்ரௌசிங் ஸ்பீட் எந்த அளவுக்கு நெட் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்பொழுது அது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக லோட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. 2GB ரேம் இருந்தாலும் இந்த மொபைல் வந்து அந்த நெட் ஸ்பீடை வந்து ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அந்த வெப்சைட் லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஸ்க்ரோலிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போதும் அதோட எழுத்துக்களெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தெரியுது, ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கும்பொழுதும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரௌசிங் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட யூஐ பார்த்தீங்கன்னா ஜென் யூஐ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரியர் ஃபேஸிங் கேமரா வந்து 13 MP கேமரா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதோட கேமரா இன்டர்ஃபேஸ் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். மற்ற ஜென்ஃபோன் மாடலில் இருக்கிற போல தான் இதோட கேமரா இன்டர்ஃபேஸும் இருக்குது. எந்த ஒரு அடிப்படையான வித்தியாசங்களும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பல மோட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சூப்பர் ஷாட் எடுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதோட ஷட்டர் ஸ்பீடும் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அது ஃபோக்கஸிங் வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா லேசரோட ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அது உங்களுக்கு 0.3 செகண்டில் அது ஈஸியாக
ஃபோக்கஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சு அது எந்த அளவுக்கு ஈஸியாக ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த ஒரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணவே தேவையில்லை. அதில் இருக்கிற லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்லையும் மாறி மாறி ஈஸியாக ஃபோக்கஸ் ஆகுது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீடும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பல ஷார்ட்ஸ் டக்கு டக்குன்னு எடுக்கலாம். ஸோ அது ஒரு சிறந்த ஆப்ஷன். இது மட்டும் இல்லாமல் இதோட கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தான் நான் சொல்லணும். கலர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. இந்த மொபைலோட சாம்பிள் இமேஜஸை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு சில இமேஜஸ் நான் இந்த மொபைலில் எடுத்தது. இது கலர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. டீட்டெயில் அந்த இமேஜில் எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ இது எங்களோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். உங்களுக்கு இந்த மொபைலோட ஃபுல் இன்டெப்த் கேமரா ரிவ்யூ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த மொபைலில் விஆர் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கண்டென்ட்டை எதுவுமே நீங்கள் வாட்ச் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் ஜைரோஸ்கோப் மற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்சார் கிடையாது. ஓடிஜி இதில் சப்போர்ட் பண்ணுது. 1080p வீடியோ ஈஸியாக ப்ளே ஆகுது. வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்களே இலவசமாக கொடுத்துருக்க ஓடிஜி கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ஓடிஜி கேபிள் மூலயமா நீங்கள் உங்கள் அடுத்த மொபைலில் இலவசமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 5000mAh பெரிய பேட்டரி மூலயமா. ஸோ அதை நார்மல் சார்ஜும் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை குயிக் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஏசு ஜென் ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அது வந்து உங்களோட நார்மல் சார்ஜிங் விட 1.5 மடங்கு அதிகமாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும் உங்களோட அடுத்த ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் ஓடிஜி கேபிள் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த ஸ்மார்ட் ஃபோனையும் ஈஸியாக சார்ஜ் பண்ணி அதோட ஃபியூலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மற்றும் அன்பாக்சிங் தான் இப்போ பார்த்தோம். இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன பொறுத்து மட்டும் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டிசைன், ஒரு எக்ஸலன்ட் பேட்டரி லைஃப், நல்ல கேமரா இருக்குது. இந்த மொபைலை நாங்கள் இன்னும் செக் பண்ணி உங்களுக்கு கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு தமிழ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலும் இது போல் பல டெக் வீடியோஸ் இலவசமாக காத்திருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் மொபைல் வாங்குறதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை வேறு எதனா கேஜெட்ஸ் வாங்குறதுல சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி எங்களோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி நீங்கள் எங்கள் கூட டேரெக்டாக சேட் பண்ணலாம். உங்களுக்கான உதவி அங்கே இலவசமாக காத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புறேன். அப்படி பிடித்திருந்தால் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்கவில்லை என்றால் அன்லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தமிழில் ஒரு டெக்னாலஜி சேனல் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி.